நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு ரொம்பவே உரித்தான நாள். அந்த நாள் ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது. செப்டம்பர் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் இந்த ஒரு இரண்டு பொருளை சிவபெருமானுக்கு நம்ம வாங்கி கொடுப்பதன் மூலம் சொந்த வீடு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிவபெருமானுக்கே ரொம்ப உரித்தான பிரதோஷம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. அந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பு. சொந்த வீடு கட்டும் கனவு அப்படிங்கிறது சீக்கிரமாக நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் பார்க்கப்படுது. சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற கனவு நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் கையில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே வாடகை வீட்டிலேயே தங்க வேண்டியிருக்கிற ஒரு சூழலில் பல பேர் தள்ளப்பட்டிருக்கோம். சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற கனவு நிஜமாகவனும் அப்படின்னா அதற்காக உழைத்து பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம முயற்சி செய்து கொண்டே கூடவே நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு நம் கனவை நினைவாக்கிக் கொள்வதற்கான அந்த வாய்ப்பாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். சொந்த வீடு வாங்க வேண்டும், வாங்கின இடத்தில் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், அல்லது கட்டின வீட்டை வாங்கணும், இந்த மாதிரி கனவோடு இருக்கிறவங்க இந்த ஒரு இரண்டு பொருளை ஆவணி ஞாயிற்றுக்கிழமையோடு வரும் இந்த வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் நிச்சயமாக புது வீடு கட்டலாம். வீடு கட்டி பாதியிலேயே நின்றிருந்தால் அந்த வீட்டை புதுப்பிப்பதற்கான யோகம் கிடைக்கும். மீதி வீட்டையும் நல்லபடியாக கட்டி முடித்து அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். பிரதோஷம் அப்படிங்கிறது மாலை 4:30 to 6 இந்த ஒரு இரண்டு பொருளை சிவபெருமான் கோவிலுக்கு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையின் போது இதை வாங்கி கொடுப்பதன் மூலம் சொந்த வீடை கட்டி முடிப்பதற்கான யோகம் நமக்கு கிடைக்கும். பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் அபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு பிரதோஷத்தன்று அபிஷேகத்துக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் சிவபெருமானின் உடலையும் மனதையும் குளிர வைத்து நம் சொந்த வீட்டில் வாழ்வதற்கான யோகத்தை சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த வகையில் பார்த்தோன்னா பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நார்த்தங்காய் அப்படிங்கிற ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகம் பண்ணும் பொழுது பாலபிஷேகம், தயிர் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த நார்த்தங்காயையும் அபிஷேகம் செய்வாங்க. அந்த நார்த்தங்காயை வாங்கி பிரதோஷத்தன்று சிவபெருமான் கோவிலுக்கு கொடுத்தோனா அந்த நார்த்தங்காயை இரண்டாக வெட்டி அதில் வரும் சாறு எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க. இந்த ஒரு அபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நார்த்தங்காயை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நம் கையால் வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது கனவாகியே போய்விடாமல் நினைவாகுவதற்காக நிச்சயமாக அந்த வாய்ப்பை இறைவன் அருளுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும். அதே போல் தாமரைப்பூ, அதுவும் வெள்ளை தாமரையாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு. சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக இந்த வெண் தாமரையை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது சொந்த வீடு கட்டுவதற்கான யோகத்தை நமக்கு பல மடங்கு அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஒரே ஒரு வெண் தாமரை கிடைத்தாலும் பரவாயில்ல, பிரதோஷத்தன்று அதை நம் கையால் வாங்கி சிவபெருமான் அர்ச்சனைக்காக அதை கொடுக்கணும். இப்படி எத்தனை பிரதோஷங்கள் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இந்த இரண்டு பொருளையும் வாங்கி கொடுப்பதன் மூலம் கூடிய விரைவாக சொந்த வீட்டில் குடிப்புகும் யோகத்தை அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே கூடாது. நம்பிக்கையோடு நாம் செய்யும் அந்த முயற்சியோடு சேர்ந்து இந்த இறை வழிபாடை செய்வதன் மூலம் கூடிய சீக்கிரத்தில்
சொந்த வீட்டில் குடிப்புகும் பிராப்தம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. முழு நம்பிக்கையோடு இறைவனிடம் எது கேட்டாலும் அது நிச்சயமாக உடனடியாக கிடைக்கும், நடக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. நம்பிக்கை முதல்ல நம்ம மேலே வைக்கணும், நம்மளால் முடியும், சொந்த வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்மேல் முதலில் வைத்து, பிறகு இறைவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து, இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்வதன் மூலம் சொந்த வீட்டில் குடிபுகுந்து சந்தோஷமாக வளமாகவும் நலமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.